இன்றைய தேதி வரைக்கும் உலகிலேயே மிக பவர்ஃபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னா அது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். பல வருடங்களாக அதோடைய லான்ச் தள்ளி போய் ஒரு வழியாக போன டிசம்பர் 2021 சுமார் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு தான் அதோடய லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. சுமார் 1 மாதம் கழித்து ஜனவரியில் அதோடைய ஆர்பிட்டல் பொசிஷன் L2 பொசிஷன் அப்படியே அடைஞ்சது. அதுக்கு பிறகு அதோடைய மிரர் அலைன்மெண்ட்டுக்கெல்லாம் பல மாதங்கள் டைம் எடுத்து ஒரு வழியாக ஒரு ஸ்டார் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதோடைய மிரர் அலைன்மெண்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னு நாசா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க. அடுத்த மாதம் ஜூலையிலிருந்து அது முழு வீச்சில் செயல்பட ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதும் அதோடைய முதல் கட்டமாக ஜூலை 12 அன்னைக்கு சர்ப்ரைஸாக அதோடைய முதல் கலர் ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ண போகிறதா நாசா சொல்லியிருந்தாங்க. இப்படி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்த இந்த டைமில் தான் ஒரு சின்ன அதிர்ச்சி, ஒரு விண்கல் வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மேலே மோதியிருக்கு. இதனால் அந்த டெலஸ்கோப்புக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு? அவங்க சொன்ன மாதிரி ஜூலை 12 அன்னைக்கு அந்த ஃபோட்டோவை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இந்த மாதிரி விண்கல்கள் தாக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே கணிச்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இருந்தும் அதை தாண்டி இந்த விண்கல் எப்படி தாக்குச்சு? வி ஹாவ் சம் பேட் நியூஸ் அண்ட் ஆல்சோ வி ஹாவ் சம் குட் நியூஸ். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போடைய பட்ஜெட் என்ன அப்படின்னா $10 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். இன்றைக்கி ஒரு டாலருடைய ரேட் 78 ரூபீஸ் அப்படின்னா 78,000 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில். இவ்வளோ பொருட்கள் எதுக்காக இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. இப்போ ஏற்கனவே ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்குது, அது நம்ம பூமியிலிருந்து 500 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்குது. அங்கே இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா நம்ம போய் சரி பண்ணிட்டு வரலாம். ஏற்கனவே அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஜேம்ஸ் வெப் போய் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா L2 அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ரான்ச் பாயிண்ட் 2 அப்படிங்கிற ஒரு இடம். அதாவது நம்ம பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரமே வெறும் 384,000 கிலோமீட்டர் தான். ஆனால் இது 1,500,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படிங்கிறதால ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்கே போய் நம்மளால் ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியாது. அப்போ நிறைய அட்வான்ஸ் நிறைய ஆட்டோமேஷன் திங்ஸ் உள்ள இருக்கிறதால இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற மாதிரி நிறைய டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது இவ்வளோ பெரிய பொருட்செலவில் உண்டானது. இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஹபிள் மாதிரி கிட்டவே வச்சிருந்துருக்கலாமே, ஏன் 1,500,000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது L2 அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான பாயிண்ட். ஏன் அந்த பொசிஷன் அங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். பட் இதே ஹபிள் மாதிரி கிட்ட இருந்தால் ஈஸியாக ரிப்பேர் பண்ணிட்டு முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஹபிளில் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. April 24, 1990 ஹபிளில் லான்ச் பண்ணாங்க. சுமார் 1 மாதம் கழித்து May 20 அதோடைய முதல் ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக பின் ட்ராப் சைலண்டில் வந்து அந்த அறையே நிசப்தமாக அதோடைய ஃபஸ்ட் ஃபோட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. M100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேலக்சியோடைய ஃபோட்டோ. அதை ஹபிள் ரிலீஸ் பண்ணோன்னே நாசா சயின்டிஸ்ட்லாம் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் பேஸ்டு டெலஸ்கோப்போடைய பிக்சரை விட ரொம்ப புவராக பிளர்டாக ஒரு மாதிரி ஃபஸியாக இருந்தது அந்த ஃபோட்டோ. ஷாக்கான சயின்டிஸ்ட் ஒருவேளை ஃபோக்கஸில் ஏதாவது இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபோக்கஸ்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் ஃபோக்கஸ்லாம் கரெக்டாக தான் இருந்தது. அப்புறம் தான் சயின்டிஸ்ட் அதோடைய மெயின் பிரைமரி மிரரில் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் அப்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவர் பிழை இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. இப்போ பிழை என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட 3 வருஷம் தலையை போட்டு பிச்சுக்கிட்டு சரி ஒரு வழியாக நம்ம ஆஸ்ட்ரோனட்ஸ் தான் போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு 1993 ஒரு க்ரூவை டூல்ஸ்லாம் கொடுத்து கொண்டு போய் அதை ஃபிக்ஸ் பண்ண அனுப்புகிறாங்க. அப்படி அந்த குரூப் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் அதே M100 கேலக்ஸியை ஃபோட்டோ எடுக்குது. இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். அப்புறம் தான் சயின்டிஸ்ட் பேர் மொச்சு விட்டாங்க. இப்படி 1990s லான்ச் பண்ணப்பட்ட ஹபிள் டெலஸ்கோப் இன்னமும் 30 வருடங்களுக்கு மேலே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் அதோடைய பழைய டெக்னாலஜி காரணமாக அப்பப்போ சில பிரச்சனைகள் வரும். 1993 போய் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 4 முறை இதே மாதிரி சில இஷ்யூஸ் ஏற்பட்டது. அதையும் ஒவ்வொரு முறை போய் சரி பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி 1993 2009 வரைக்கும் மொத்தம் 5 மிஷன்ஸ் மூலமாக ஒவ்வொரு முறை போய் ஹபிளை மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஈஸியாக தானே இருக்குது ஸ்பேஸில் போய் அழகாக ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாமே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை. ஹபிள் டெலஸ்கோப்பை ஸ்பேஸில் ரிப்பேர் பண்ண ஆஸ்ட்ரோனட் சொன்ன சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, பிரெயின் சர்ஜரி இன் த டார்க் யூசிங் ஓவன் மிட்ஸ். அதாவது இவ்வளோ இருட்டில் ஒரு மூளையை சர்ஜரி பண்ணுற மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே சமயம் கையில் வந்து ஒரு ஓவன், அதாவது ஓவன்லேருந்து சூடான பொருள் எடுக்கிறதுக்கு ஒரு க்ளவுஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ளவுஸை போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அதோட காம்ப்ளிகேஷனை சொல்கிறார். ஹபிளை இப்படி 5 முறை சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இல்லையா, அதில் 2004 நடந்த ஒரு ரிப்பேர் அந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஒரு பவர் வரலை. அது ஏன் பவர் கட் ஆச்சு, எந்த இடத்துல கரெக்டாக இஷ்யூ அப்படிங்கிறத இடத்துல இருந்து அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஆஸ்ட்ரோனட்ஸை அனுப்பி அங்கே போய் அவங்க சர்வீஸ் பண்ணாங்க. இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிப்பேராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹபிள் டெலஸ்கோப்பில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் தயாரிக்கப்பட்டதே தவிர ரிப்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 143 ஸ்க்ரூஸை வந்து அவங்க ரிமூவ் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், கிரிக்கெட் க்ளவுஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி கையில் போட்டுட்டு நம்மளால் ஒரு சின்ன ஸ்க்ரூவை லூஸ் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட 143 ஸ்க்ரூஸை அவங்க லூஸ் பண்ணி ஒரு பார்ட்டை ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்க்ரூஸ்லாம் இரும்பு கிடையாது மேக்னெட்டில் கேட்ச் பண்ணுறதுக்கு, ஸோ அது ஸ்பேஸில் ஃப்ளோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஸ்க்ரூ அங்கே ஸ்பேஸில் அப்படியே போயிடுச்சுன்னா கூட அங்கே இருட்டில் நமக்கு தெரியாது, அது கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் ஸ்பேஸில் போகிறது ஆஸ்ட்ரோனாட்டுக்கு தான் ஆபத்து. ஸோ இப்படி பல சேலஞ்சஸை மீறி தான் அதை ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ இப்படி ஹபிளோடைய மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்லாம் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னு மைண்டில் வச்சு தான்
ஆச்சுன்னா, ஜேம்ஸ் வெப்போடைய ஆட்டோமேஷன் முழுக்க முழுக்க ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா, இல்லை அலைன்மெண்ட்டில் இஷ்யூஸ் வந்ததுன்னா, தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற மாதிரியான சிஸ்டத்தை இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால் இது பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அதை யாரும் மேனுவலாக போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதுக்குன்னு சில ஆபத்துகள் இருக்க தானே செய்து. சூரியன்லேருந்து வரக்கூடிய சார்ஜ்டு சோலார் விண்டு வந்து டெலஸ்கோப்பை பாதிக்கலாம், காஸ்மிக் ரேஸ் வந்து பாதிக்கலாம், யூவி ரேடியேஷன் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து அந்த டெலஸ்கோப்பை பாதிக்கலாம், மைக்ரோ மீட்டியாரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு சிறு விண்கற்கள் வந்து அந்த டெலஸ்கோப்பில் மோதலாம். இப்படி நிறைய ஆபத்து அந்த டெலஸ்கோப்புக்கு இருக்கு. டெலஸ்கோப் இருக்க பொசிஷனில் மீட்டியாரைட் ஷவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கற்கள் நிறைய வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு எப்போ இருக்கு அப்படிங்கிறத கணிச்சு அதோட பொசிஷனை கேர்ஃபுல்லாக மாற்றிட்டு இருப்பாங்க விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து. அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு விண்கல் எப்படி மோதுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவில் பெரிய பெரிய விண்கற்கள் இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ரொம்ப சிறிய அளவில் இருக்கிற விண்கல்கள் தான் இருக்கு இல்லையோ ரொம்ப ஆபத்து. ஆமாம், ஜேம்ஸ் வெப் தாக்குறது நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய விண்கல் கிடையாது, ஒரு மண் அல்லது மண்ணை விட ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடிய விண்கல் தான் மைக்ரோ மீட்டியாரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையா ஒரு மண்ணை விட சின்ன அளவுக்கு இருக்கிற கல் போய் மோதனதுக்காக இவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் அங்கே அட்மாஸ்பியர் கிடையாது, கிராவிட்டி கிடையாது, அங்கே தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது அப்படிங்கிறதால ஒவ்வொரு பொருளுடைய ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மண்ணை விட சிறிதாக இருக்கக்கூடிய கல், அதாவது ஒரு கிரெயினை விட சின்னதாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மைக்ரோ மீட்டரோட வேகம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு புல்லட்டை விட, துப்பாக்கியிலேருந்து வரக்கூடிய புல்லட்டை விட அதிகமான ஸ்பீடில் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், 6.5 மீட்டர் அளவு கொண்ட 18 அருங்கோண வடிவில் இருக்கக்கூடிய பெரிலியம் தங்கம் பூசப்பட்ட அந்த கண்ணாடிகளில் ஏபிசி அப்படின்னு வரிசைப்படுத்தியிருப்பாங்க, அதில் C3 அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடியில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் May 23-25 ஏதாவது ஒரு நாள் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு தான் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 4 முறை இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு. அப்போலாம் அது ஒரு மீட்டியர் ஷவரை நாங்கள் கணிச்சு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிட்டோம், அப்போ பெருசாக தாக்குதல் இல்லை. ஆனால் இந்த 5வது முறை கல் வந்து மீட்டியர் ஷவர்லேருந்து வரல, இது வேற எங்கிருந்தோ வந்திருக்கு, அதனால் இது கொஞ்சம் ஹெவியாக பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மண் துகளை விட சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு கல் மோதி 78,000 கோடி மதிப்பு கொண்ட இவ்வளோ பெரிய டெலஸ்கோப்பை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை பாதிக்கலை. ஆனால் இது தொடர்ந்து நிகழும் அப்படின்னா, இதோட லைஃப் டைம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த டெலஸ்கோப்புக்காக ஒரு 10 வருஷம் வேலை செய்யும் அப்படிங்கிற லைஃப் டைம் பாதியாக குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்ந்தால் அப்படின்னு ஆய்வாளர்கள் பயப்படுறாங்க. இதற்கிடையில் நாசா வர July 12 ஃபுல்லாக கலர்ஃபுல்லான ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஃபோட்டோ, ஜேம்ஸ் வெப் எடுத்த முதல் ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோலாம் இதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதால அந்த நிகழ்வில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம எதிர்பார்த்தபடி July 12 அந்த ஃபோட்டோவை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹபிள் டெலஸ்கோப்லாம் ஒரு சிலிண்டர் ஷேப்பில் க்ளோஸ்டாக உள்ள மிரர் இருக்கிறதுல அதிக பாதிப்பு இல்லை. ஆனால் ஜேம்ஸ் வெப் வந்து ஒரு ஓப்பனான மிரர், அதோட பிரைமரி மிரரே ஓப்பனாக வெளியில் இருக்கும் அப்படின்னும்பொழுது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட் ஹிட்லாம் அவங்க எதிர்பார்த்தது தான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கரெக்டாக எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட் ஷவர்ஸ் நிறையா இருக்குங்கிறத பார்த்து ரீபொசிஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இது எதிர்பார்க்காத ஒன்று. இது சின்ன பாதிப்பாக இருந்தாலும் அந்த மிரரோடைய அலைன்மெண்ட் வந்து மைக்ரோ லெவலில் சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாதிப்பான அந்த கண்ணாடியை இப்போ மாற்றுறதுக்கு வழி கிடையாது. ஆனால் இந்த பாதிப்பான கண்ணாடி மூலமாக எடுத்த ஃபோட்டோ மூலமாக சின்ன காட்சி பிறகு வரதான் செய்யும், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம், அதனால் இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பிரைமரி மிரர்ஸை கொண்ட டெலஸ்கோப்புக்கு இந்த மாதிரி பொசிஷனில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டடியாக இருக்குது. பட் இது தொடர்ந்து நிகழ்ந்தால் கண்டிப்பாக இதோட லைஃப் டைம் அது குறைக்கும். அது நிகழாமல் கண்டிப்பாக இதிலிருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம், இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. ஸோ குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம நினச்ச மாதிரி July 12 முதல் இமேஜ் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து ஒரு வீடியோ ஒவ்வொரு ஷார்ட்ஸும் போடுவோம். ஆனால் பேட் நியூஸ் என்னென்னா, இது தொடர்ந்து நிகழ்ந்தால் இதோட லைஃப் டைம் பாதியாக குறைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி பல வருடங்களாக எல்லா தடங்களையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டெலஸ்கோப் லான்ச் ஆச்சோ, அதே மாதிரி விண்வெளியிலையும் பல சவால்களை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிரபஞ்சத்தை பற்றிய புது கோணத்தை அது கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.